இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படிங்க போயிருக்கு? பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சைட்வேஸில் வந்து வந்திருக்காங்க. அதேமாதிரி நிஃப்டியுமே நல்ல ஒரு சைட்வேஸில் தான் போயிருக்காங்க. ஆனால் நிஃப்டி வந்து நேத்தோட ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணி நிறைய பேரை மேலே வந்து என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு கீழே வந்து வந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து டச் பண்ணிவிட்டு அதாவது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாமல் ஃபுல்லாக வந்து சைட்வேஸில் வந்து போயிருக்காங்க. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் ட்ரேடு வந்து என்ட்ரி கொடுக்க முடியல. நானுமே வந்து ட்ரேடு வந்து பண்ணல, மேலேயோ கீழேயோ மார்க்கெட் வந்து போகலை. அதேமாதிரி நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5 மினிட் டைம் ஃப்ரேமில் மேலே வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. நான் கொடுத்துருந்த பாயிண்ட்டுமே இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகலை. நிஃப்டியில் மட்டும் ஒர்க் ஆகலை, பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் வந்து கிடைக்கல இல்லையா. நிஃப்டியில் வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாக இருக்குது. எஸ், நேற்று வந்து டார்கெட் வந்து ஹிட்டாச்சு, அதுக்கு முன்னாடி நாள் டார்கெட் வந்து ஹிட்டாச்சு. இதே மாதிரி தாங்க மார்க்கெட் வந்து இருக்கும். நான் 100 நாட்கள் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு 70 நாட்கள் வந்து ப்ராஃபிட் வந்து கொடுக்கும், ஒரு 30 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட்டாகும். அப்படி ஸ்டாப் லாஸ் வந்து வரும்போது நஷ்டத்தை வந்து ஏற்றுக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணினாலே போதும், ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. சரி, ஓகே. இப்போது மார்க்கெட் வந்து கீழே வந்து வர ஆரம்பித்த மாதிரி தான் தெரியுது. கீழே வந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சைட்வேஸில் வந்து இருந்துட்டு தான் கீழே வரதா இருந்தால் வருவாங்க. நாளைக்கு எக்ஸ்பைரி டே, இந்த அளவுக்கு சைட்வேஸில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வச்ச ப்ரீவியஸ் லோவை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வந்து வரைய போகிறோம். நாளைக்கு ட்ரேடப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு இல்லையா, ஸோ நாளைக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ட்ரி கொடுத்ததும் ஒரு 5000 ரூபா ப்ராஃபிட் வந்து தராதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடப் பண்ணி அந்த மாதிரி ட்ரேடப் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேடிங் வந்து இருக்கும். நீங்கள் அதிகமாக எமோஷனல் ட்ரேட்லாம் வந்து பண்ணி அதிகமான ட்ரேட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும், மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து போனாலும். அதுவே ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கஷ்டமாக போனால் கூட உங்களுக்கு கொஞ்சம் தெரியாது, ஈஸியாக தான் இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி போகும், இது முக்கியமான பாயிண்ட், என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ட்ரேடிங் வந்து கற்றுக்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ட்ரேடிங்காக 2 புத்தகம் வந்து எழுதியிருக்கேன். ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் 1 பாகம் 2 இந்த மாதிரி வந்து எழுதியிருப்பேன். இந்த ஆசான்னு சொல்லி பேர் வந்து வச்சுருக்கேன் இல்லையா, உண்மையாகவே இந்த புத்தகம் உங்களுக்கு ஒரு ஆசானாக கண்டிப்பாக இருக்கும். அதை நான் உறுதியாக வந்து சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே இந்த புக்கு வந்து பிடிக்காது, ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காமலையும் போகலாம். ஏன்னா நான் ஸ்டோரி வச்சு மோட்டிவேஷனலாக சொல்லி கொடுத்துருக்கனால நிறைய பேருக்கு பிடிக்காமலும் போகலாம், நிறைய பேருக்குலாம் கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமல் போகலாம். மேக்ஸிமம் பேர் வந்து நல்ல ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க புக்குக்கு. அதே மாதிரி இந்த ராயரின் மகுடம் புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பகுதிகளாக வெளியாகும். அது இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து வெளியாகும். ஸோ டைம் இருந்துச்சுன்னா என்னோடய புத்தகங்களை வந்து படித்து பாருங்கள். புத்தகம் வாசிக்கிறது நல்லது தான், கற்பனை திறன் வந்து அதிகமாகும். ஸோ அதை ட்ரேடு பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும், உங்கள் லைஃப்பில் கூட ஹெல்ப் பண்ணும். என்னோடய புக்கு மட்டும் இல்லாமல் நிறையா புத்தகங்கள் வாங்கி வாங்கி வந்து படிங்க. உங்கள் மூளையை வந்து அதிகமாக வேலை செய்ய வைக்கிறதுக்கு இந்த புத்தகங்கள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி உச்சத்தின் உச்சத்தில் வந்து இருக்குது. எஸ், நல்லா வந்து மேலே வந்து வந்திருக்காங்க. ஆனால் இங்கேருந்து ஏன் அடுத்த ஒரு வாரம் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னா 1 டே டைம் ஃப்ரேம் வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல் டைம் ஹை வந்து இருந்துச்சு, அதை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையோ இல்லை பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்கலை. ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்து போகிறாங்க அப்படின்னா தைரியமாக என்ட்ரி கொடுக்கலாம் லாங் டைமில். ஆனால் ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்காமல் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க, ஒரு சின்ன பிளே கூட பண்ணாமல் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா ஒரு வாரம் கூட இப்படி கீழே வந்து வரலாம், அதை யூஸ் பண்ணி நம்ம லாபம் வந்து பண்ண முடியும். ஸோ நாளைக்கான நாள் கூட கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைன்ஸ்லாம் வந்து வரைஞ்சி பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ணலாம். இப்போ 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை ப்ரீவியஸ் லோ அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ 52,080, இது மார்க்கெட்டே வந்து இருக்குங்க. மார்க்கெட் வந்து நல்லா கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு வேளை திரும்பியும் மேலே அப்படி போகிறாங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் லோ அப்படிங்கிறது மேலே வந்துடும். அது போக போக மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டு தான் இருக்கணும், ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ட்ரேடு வந்து பண்ண முடியாது. எஸ், இப்போது இங்கேருந்து கீழே வர ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அப்போ ப்ரீவியஸ் ஹை வந்து நம்ம எடுத்துக்கலாம். 1 டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை 54,250. ஒருவேளை நாளைக்கு இங்கேருந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 கேண்டில் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது.
அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான பாயிண்டாக வந்து மாறிடும், ஒரு முக்கியமான சப்போர்ட் லைனாக வந்து மாறிடும். அதை யூஸ் பண்ணி திரும்ப ரீட்ரெஸ்மெண்ட் எடுக்க வரும்போது இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்து லாபம் வந்து பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து வந்தது, எனக்கு யாருமே சொல்லித்தரல. இந்த மாதிரி மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் போகிறத வச்சே நான் கண்டுபிடிச்சது. ஸோ நீங்களும் ட்ரேடு பண்ண இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சின்ன சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேடு வந்து பண்ண முடியும். நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் லாபம் வந்து பண்ண முடியும் அப்படிலாம் இல்லை. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை வந்து ஸ்ட்ராங்காக வந்து கற்றுக்கோங்க. ட்ரேடிங்கை பற்றி நிறைய வந்து படிங்க, அதுவே வந்து போதும், நீங்கள் ட்ரேடு வந்து நல்லா வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போதைக்கு அடுத்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் ஹை அப்படிங்கிறது இந்த 54,250. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா மேலே வந்து போகலாம். அதே மாதிரி ப்ரீவியஸ் லோ வந்து பார்க்குறீங்கன்னா இங்கே வரைஞ்சிருந்தோம், இப்போ இங்கே வரைஞ்சிக்கலாம். ஏன்னா 2 நாட்கள் இதுக்குள்ளேயே இருந்துட்டாங்க அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு வேளை இங்கேயே ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் கீழே வரும்போது லாபத்தை வந்து புக் பண்ண முடியும். நாளைக்கு எக்ஸ்பைரி டே அப்படிங்கிறனால ஏதாச்சும் ஒரு பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறனால பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேடு வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு வேளை கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஐயோ மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு ட்ரேடு வந்து பண்ண வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. மேலே தானே பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு, நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் தானே வந்து பண்ணுறோம், மேலே ஒரு என்ட்ரி கொடுத்துட வேண்டியதான். நான் அப்படி தான் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து ஒரு சைடு தான் நான் என்ட்ரி கொடுப்பேன், மார்க்கெட் இப்படி தான் போகணும்னு கண்டுபிடிச்சி தான் ட்ரேடு வந்து பண்ணுவேன் அப்படிலாம் இருக்காதிங்க. பங்குச்சந்தை எப்போ வேணாலும் கீழே வந்துட்டு மேலே வந்து போகலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபார்ம் ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணாமல் கூட போகலாம், அதெல்லாம் கணிக்க முடியாது. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 100% மேலே தான் போகும். ஏதாச்சும் ரூல்ஸ் வந்து இருக்கா? எந்த ரூல்ஸுமே வந்து கிடையாது, அது கீழே கூட வந்து வரலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும், மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம், நான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்க அப்படின்னா லாபம் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ண முடியும். இப்போ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்தாச்சு, அப்படியே 5 மினிட் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது 53,890. ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கொஞ்சம் கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது, இங்கே ஒரு ப்ரீவியஸ் ஹை இருக்குது. ஓகே சரி, ஓகே எடுத்துக்கலாங்க. 53,890 இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் கீழே வந்து வரலாம். இந்த இடத்துல இப்படி போகும் அப்படின்னா இப்படி நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி அப்படியேலாம் வந்து போகாது, இப்படி வரலாம், பிரேக் அவுட் பண்ணலாம், லைட்டாக மேலே போகலாம், இப்படிலாம் வந்தால் போகுங்க. நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து எக்ஸாக்டாக இப்படி தான் போகணும்னு சொல்லி சொல்ல முடியாது. பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா கீழே போகலாம், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு நம்ம தான் ட்ரேட் வந்து பண்ணணும். லைவ் மார்க்கெட்டில் சில விஷயங்கள்லாம் நம்மளா ஓனாக வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி பண்ண தெரியணும் அப்படின்னா ட்ரேடிங்கை பற்றி ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும். ஓகே, இப்போ ப்ரீவியஸ் ஹை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல எங்கேயுமே ப்ரீவியஸ் ஹை இப்படி வரைய முடியாது. ஸோ இங்கிருந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. ஒருவேளை மேலே வந்து போயிட்டாங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். திரும்பியும் இந்த இடத்துல வந்து மேலே போகிற மாதிரி போயிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க இல்லையா. ஸோ 54,250 வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். நீங்கள் பண்ண வேண்டியது இங்கே என்ட்ரி கொடுக்குறீங்க, ஸ்டாப் லாஸ் போடுறீங்க, டார்கெட் போடுறீங்க, வெயிட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி டேங்க, எக்ஸ்பைரி டேயில் வந்து நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் யார் அப்படின்னா பிகினர்ஸ், ட்ரேடிங்குள்ளே புதுசாக வந்து வந்தவங்க. எக்ஸ்பைரி டே எப்படி வந்து இருக்கும், ப்ரீமியம் வந்து எப்படிலாம் வந்து கரையும், நான் ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கிறது வாங்கி லாபம் வந்து பெருசாக வந்து பண்ணுறேன் இந்த மாதிரி யோசிப்பாங்க. அது ஓகே, அந்த மாதிரி 1 ருபீஸில் கூட வாங்கி 10 ருபீஸில் கூட வாங்கி விற்கலாம் தான், விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஆனால் அது நிலைக்குமானு கேட்டால் இல்லை, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது, ஆனால் அது வின்னிங் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நல்ல மார்க்கெட்டு வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வேகமாக மேலே ஏறணும் அப்படின்னா மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி வேகமாக மேலே கீழே போனால் மட்டும்தான் அந்த ப்ரீமியம் வந்து கரையாமலே இருக்கும். ஸோ எக்ஸ்பைரி டேல ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள், அடுத்தவங்க சொல்கிறத வச்சு ட்ரேட் வந்து பண்ணாதீங்க. நீங்களாக ஓனாக வந்து கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கொஞ்சம் பேப்பர் ட்ரேடிங்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து கற்றுக்கிட்டாலும் உங்கள் பணத்தை வச்சு ட்ரை பண்ணாதீங்க. பேப்பர் ட்ரேடிங், டெமோ ட்ரேடிங் மாதிரி பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய அப்ளிகேஷன் வந்து இருக்குது. பேப்பர் ட்ரேடிங் அப்ளிகேஷன் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் வந்து தேடி பாருங்கள், நிறையா வந்து வரும். அந்த மாதிரி அப்ளிகேஷனில் வந்து ட்ரேடு வந்து பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பணத்தை வந்து போடுங்க. ஸோ இது நம்ம கரெக்டாக வந்து பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸே வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், இதை மட்டும் நம்ம சரியாக வந்து பண்ணிவிட்டு லாபம் கிடைச்சா மட்டும் பணத்தை வந்து போடுறோம் அப்படின்னா எப்படிங்க நம்ம ஷேர் மார்க்கெட்டில் வந்து லாஸ் வந்து பண்ணுவோம்?
யாருமே வந்து லாஸ் பண்ண மாட்டாங்க, லாபம் வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை வந்து பண்ண பாருங்கள். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் லாஸே வந்து பண்ணாமல் லாபத்தில் வந்து இருக்க முடியும். சரி ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து நம்ம பார்த்தாச்சு. அப்படியே நிஃப்டியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஃபேக் பிரேக் அவுட்லாம் வந்து பண்ணிட்டாங்க இல்லையா, தைரியமே வந்து எடுத்துக்கலாம் மேலே. நாளைக்கு இதே மாதிரி நடக்க வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 hour பார்த்துடலாம், 5 minutes அப்புறம் பார்க்கலாம். 1 hourல 25,990 இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்கன்னா நம்ம இங்கேயே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே ஓப்பன் ஆகிடக்கூடாது. ஒருவேளை கீழே வந்து ஓப்பன் பண்ணுறாங்கன்னா திரும்ப மேலே போயிட்டு கீழே வரும்போது நம்ம ட்ரேட் வந்து பண்ணணும். அதுவே மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 1 hour இதுக்குள்ளே இருந்ததுக்கப்புறம் கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து என்ட்ரி கொடுத்து ட்ரேட் வந்து பண்ண முடியும். அவ்வளோதாங்க, 1 hourல நிஃப்டியில் வந்து இது தான் பேட்டர்ன்லாம் வந்து பெருசாக எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகலை. சும்மா அப்படியே மேலே வந்து போய்கிட்டு இருக்காங்க. இனிமேல் தான் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை பார்க்கலாம், ஃபார்ம் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 minute டைம் ஃப்ரேம் பார்க்குறீங்கன்னா, 5 minute முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது 25,990. இதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து வராங்க அப்படின்னா கொஞ்சம் கீழே வந்து வந்துருங்க. ஸோ 25,900 இருக்கு இல்லையா, இதை வந்து கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். ஸோ அவ்வளோதாங்க, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸ்டாக்கில் வந்து பணத்தை வந்து போட்டாலுமே சேஃபாக வந்து போடுங்க. ஒரு ஸ்டாக் ரெண்டு ஸ்டாக்கில் மொத்த பணத்தையும் போட்டுட்டு வெயிட் பண்ணாதீங்க. பணத்தை வந்து மேக்ஸிமம் ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ பிரித்து போட முடியுமோ பிரித்து வந்து போட்டுருங்க. 1 lakh இருந்தால் கூட அதை 10 stocks வந்து பிரித்து போட்டிங்கன்னா 10 mein கீழே வந்து போகாது. கண்டிப்பாக மார்க்கெட்டே கீழே போய்கிட்டு இருந்தாலும் சில ஸ்டாக் வந்து மேலே போய்கிட்டு இருக்கும், நீங்கள் லாஸ் வந்து பெரிய அளவு வந்து பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான்லாம் பண்ணி ட்ரேட் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரேடிங் வந்து நிறையா வந்து கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.